ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோவில், அதுக்கப்புறம் சோழரோட சில ரகசியங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம். இதில் எந்த கதையை ஃபஸ்ட் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா சோழர் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்து வந்து அவர் எப்படி அந்த கோயிலை கட்டினார் அப்படின்றத பார்த்துட்டு அவரோட ரகசியங்களை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தமிழரோட பெருமையை கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ நம்ம பார்த்த ஸ்டோரியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன், இல்லாட்டி ஒரு ஏழை பையன், இல்லாட்டி கஷ்டப்பட்டு சாதித்த ஒரு பையன் அப்படின்னு. இதுவும் கஷ்டப்பட்டு சாதிச்ச ஒரு பையன் தான், ஆனால் வந்து ராஜகுலத்தை சேர்ந்த ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு கதை. வழக்கம் போல் என்னோட பாணியில் என்னோட ஸ்டைலில் ஒரு கதை சொல்கிறேன். தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய நாடு, அதில் வந்து மொத்தம் மூணு பெரிய தலைக்கட்டுகள் இருக்காங்க, சேர சோழ பாண்டியர் அப்படின்றது. அதில் சோழ டைனசிட்டில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு பையன் வந்து பிறக்காப்ப. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பதவி, அதாவது ராஜாவாக ஆகிறதுக்கு நிறைய அரசியல் சூசனங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துச்சு. அவங்களோட சித்தப்பாவாலையும் அவங்களோட பிள்ளைங்களாலையும் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மீறி ஒரு நான் தான் வருவேன் அப்படின்றத வந்து நிலைநாட்டி தான் குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்த போரை வந்து ஜெயிச்சு அவர் மேலே வந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கடற்படைகளையும் கொண்டு போய் மற்ற நாடுகளையும் கைப்பற்றியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ஏதாவது செய்யணும், இன்னும் அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு அவர் கெட்டின ஒரு விஷயந்தான் தஞ்சை பெருவுடையார் கோவில். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானும் கேட்டிருக்கேன், டேரக்டர் இப்போ ராஜமோகன் கூட சொல்லியிருப்பார், புத்தினியில் உள்ளவர், என்னென்னா மீதி எல்லாமே உலகரசியம் சொல்கிறீங்க, கோபுரம் சாஞ்சி போச்சா அது உலக அரசியமா அப்படின்னு கேட்பார். ஏன்னா சாஞ்ச கோபுரம் கட்டுறது ஒரு உலக அரசியமாடா, இன்ஜினியர் அந்தளவுக்கு முட்டாப்பையலாக இருந்திருக்கா அப்படின்றத அவரே சொல்லிப்பார். கரெக்டாக தான், உண்மைதான், சாஞ்சு ஒரு கோபுரம் கட்டும் போது சாஞ்சு போய் கட்டினா அது வந்து உலக அரசியமா, அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. தாஜ்மஹாலுக்கு வந்து கட்டினதுனால அவங்க வந்து அந்த வேலை பார்த்து எல்லாத்தையும் கையை வெட்டிட்டாரு, அது ஏன்னா வந்து மற்ற இடத்துல கட்டிடக்கூடாது அப்படின்னு. நம்மளால் அப்படி பண்ணலைங்க, நம்மளால் கெட்டினவங்க எல்லா பேரையும் வந்து கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்காரு கோயிலில். ஸோ அன்னன்னைக்கு வாங்கின கணக்கு பில்லு முதல் கொண்டு வந்து கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் அதை நம்ம பையன். இப்படிப்பட்ட ஒரு ராஜா வந்து நிறைய போர்கள், நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாட்டை அப்படியே கைப்பற்றிட்டு வராது. நம்மளோட பேர் வந்து எப்படியாவது நிற்கணுமே அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சமயத்தில் வந்து அவங்களோட மந்திரியர்கள், ராஜமாதா மாதிரி இருக்கிற அவங்க எல்லாத்தையும் பெரிய தலைவர்கள்ட்ட ஒரு யோசனை கேட்காரு. இதெல்லாம் வந்து 100 வருஷம் பேசுவாங்களா, மிஞ்சி மிஞ்சி போனால் நான் இவனை அடித்தேன், அவனை தூக்குனேன், இந்த ஏரியாவில் கைப்பற்றினா அப்படின்ட்டு அவங்க மேலே பேச மாட்டாங்களே, என்னப்பா பண்ணலாம், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். ஸோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி நம்மளும் கோயில் கட்டிடுவோம் பேசாட்டி, ஏன்னா அதில் பொறிச்சு வச்சுருவோம், அவங்க வருங்கால சன்னதிகள் பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி கவுண்டமணி மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. தலைவர் வந்து இல்லை, இது கோயில் கட்டினாலும் செட்டாகாத, ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு கோயிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம், நம்ம இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கை போட்டு செய்வோம் அப்படின்ற ஒரு களத்தில் இறங்குறது. எடுத்துலாம் பண்ணலாம்னா எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட், இதுக்கு முன்னுக்குட்டி ஒரு கோயிலும் ஒரு பேஸ் கட்டியிருக்காங்கன்னா அந்த பேஸை அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக திருப்பி ஒவ்வொரு, நீங்கள் வந்து சினிமாவில் தான் ஹிட் அண்ட் டீடெயில்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலே நிறைய ஹிட் அண்ட் டீடெயில்ஸ் வச்சு கட்டின முதல் நம்ம பையன் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடத்துக்கு வேலைக்கு ஆரம்பித்தாச்சு. இப்படி ஆரம்பிக்கும் போது அவருக்கும் அந்த அங்கே உள்ள ராஜ மந்திரிக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள், அவனோட ராஜகுருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றதுனால நிறையா ஒவ்வொரு அவருடைய சைடில் அப்படி கதை ட்ராவல் ஆகுது. இவர் வந்து எல்லாம் காசு வரும்ல, அதனால் மற்ற வெளிநாட்டில் போயெல்லாம், அதாவது கடல் கடந்து போன இடத்துலலாம் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து வரி வந்து அதிகமாக வாங்குறாரு. கடல் கடந்து போன நாட்டில்கிட்ட போர்புட்டு போர் செஞ்சு வின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து வரி நிறையா வாங்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிட்டு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, அதாவது நம்ம இப்போ இருக்க ஸ்ரீலங்கா, இலங்கைக்கு வந்து போர் தொடுத்து போகிறாரு. ஸோ அங்கே அந்த நாட்டை கைப்பற்றிருந்தாரு, அங்கேயும் வந்து சோழர்களோட ராஜ்யம் தான் இப்போ அந்த டயத்தில் இருந்துட்டு இருந்துக்கு. ஸோ இப்படிலாம் கட்டிட்டு இருக்கும் போது ராஜகுருக்கு வந்து இந்த இதெல்லாம் இப்படி இருக்கணும், இந்த இதெல்லாம் இப்படி இருக்கணும்னா, இல்லை இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது, இது இதே மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம். எப்படி சொல்ல, இந்த 3 பில்லர் இதில் போதும் பாடுனா, இல்லை 11 பில்லர் வேணும் அப்படின்ற மாதிரி இதுலேருந்து ஆரம்பிச்சு, இல்லை இந்த கோபுரத்தை 2 பிரித்து மேலே வச்சிருவோம் அப்படின்ற சொல்கிறதுல வரைக்கும் எல்லாத்தையும் வந்து இவர் இஷ்டப்பட்டது தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து நிறைய பிரச்சனை, அவங்களுக்குள்ளேயே வந்து மனஸ்தாபங்கள் நிறைய ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படி இது பண்ணும்போது அவரோட அந்த கோயிலோட முதல் கும்பாபிஷேகத்துக்கே வந்து இவ்வளோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ராஜகுரு வந்து கூப்பிடலை அப்படின்ற மாதிரி பேச்சுகள் நிறைய பதிவுகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சாபம் விட்டுருவார், என்னென்னா இதே மாதிரி யார் ராஜாவாக இருந்தவங்களோ அவங்க இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது, அதாவது பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்க, இல்லாட்டி அவங்களோட பதவி பறிபோகும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதனாலே என்னமோ வந்து இன்னும் பெயிண்டிங் வேலை, படிட்டிங்கிங் வேலைலாம் இருக்கும்ல கோயில் கட்டினாலும், ஸோ அந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கும்போது அவரே வந்து அந்த கோயிலோட டாப் ஹைட்லேருந்து கீழே வந்து இறந்துட்டாரு. ஸோ இதுதான் வந்து பிறந்தலேருந்து இறப்பு கொண்டாடுறத ஷார்ட்டாக கதை சுருக்கமாக பார்த்துருக்கோம் அவரோட கதை.
இவ்வளவு தான். இதுல வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் கேட்டீங்கன்னா நிறைய மர்மங்கள் இருக்கு. அவர் அங்கதான் விழுந்து இறந்தாரு. ஒருவேளை அந்த ஸ்ரீலங்கால வந்து போரிட்டுன்றது அந்த நாட்டோட மன்னனோட தங்கச்சி வந்து தள்ளிவிட்டு கொண்டுட்டா. ஸோ இதே மாதிரி நிறைய 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 விஷயங்கள். ஸோ அவரோட பிறப்பு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா தெரிஞ்சாலும் அவரோட சாதனைகள் தெரிஞ்சாலும் அவர் எப்படி இறந்தாருங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஸாக தான் இருக்கு. அந்த கோயிலுமே அவ்வளோ ஒரு மர்மமா இருக்கு. நிறைய மிஸ்ட்ரி இருக்கு. மிஸ்ட்ரி ஆஃப் த பெருவுடையார் கோயில் வேணா நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ இது பார்த்தாச்சா, அவர் சில விஷய சில ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஐடியாக்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணார் அந்த நேரத்தில். ஏன்னா எல்லா நேரத்துலையும் வந்து நேச்சுரல் டிசார்டருங்கிறது எல்லார் பீரியட்லையும் இருந்திருக்கும். ஸோ அவர் பீரியடில் நேச்சுரல் டிசார்டருங்கிறது வரப்போது வந்து எப்படி டேக்கிள் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலெலாம் கட்டியாச்சு, இதேமாதிரி வேறு கோயிலெலாம் கட்டியிருக்கும்போது ஒரு ரகசியத்தை வந்து ஃபாலோ பண்ணார். என்ன அப்படின்னா, கோயில் கும்பம் வந்து அதாவது கும்பாபிஷம் நடக்கும்போது இல்லாட்டி கலசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியும் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போது இப்போ வந்து எல்லாருமே அரிசி போடுறாங்க. அப்போ வந்து அந்த இது அரிசியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த காரணத்துக்காண்டி அப்புறம் சொல்கிறேன், கீழே அதே மாதிரி மூலர் கீழே வந்து காயின் போடுவாங்க. அதாவது அவங்களோட செல்வங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வைப்பாங்க. ஸோ இது வந்து அப்போ வந்து ஒரு அது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து என்ன சொல்ல ஒரு வே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது வந்து எல்லாம் மூட நம்பிக்கை, போடணும் சாஸ்திரத்துக்கு போடணும் ஒரு இது கேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசார்டர் அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து திண்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸுக்கு இருக்கும். இவ்வளோ சைஸுக்கு மோஸ்ட்லி அந்த திண்டில் ஏறி நம்ம உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பேருந்தீங்கன்னு தெரியும். அப்படி இருக்கிற ஏன் அப்படின்னா, நிறைய வெள்ளங்கள் வரும்போது இல்லை நேச்சுரல் ஸ்டார் வரும்போது மொத்த ஊர் மொத்த ஒரு அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குன்னா அந்த சுற்றி உள்ள அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே அதை தஞ்சம் போகிற மாதிரி ஒரு ஊரே அடிச்சுட்டு போகிற அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு மழை பெஞ்சு அப்படின்னா அந்த எல்லாருமே வந்து அந்த கோயிலில் வந்து தஞ்சம் போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு போகணும்ல, இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். என்ன பண்ணோம்னா டாப் லெவலில் மேலே கும்பத்தில் வச்சுருந்துருப்பாங்க தெரியுமா, நிறைய தானியங்கள் அரிசி வகைகள். ஸோ அதை மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து கோயிலுக்குள்ளே வச்சு சமைச்சு அவங்க சாப்பிட்றது எல்லாமே அந்த சமநிலைக்கு திரும்புகிற வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது வந்து அதுக்காண்டி கீழே வந்து நாணயங்கள் அவங்களோட செல்வங்கள் எல்லாத்தையும் மூல கீழே வைக்காங்க தெரியுமா. அதாவது தான் நாட்டுக்கு வந்து ஒரு போர் வரும்போது, இதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க நாடு வந்து ஏதாவது ஒரு அட்டாக்ஸ் ஒரு கஷ்டமான ஒரு பேத்திக் சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது வந்து எல்லோரும் போர் இப்போ ஒரு அந்த நாட்டு மேலே வந்து படையெடுத்து வராங்க. அவங்க வந்து நேராக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கைப்பற்றினதுக்கப்புறம் ட்ரெஷரியை தேடுவாங்க, இதே மாதிரி எங்கே இருக்குன்ட்டு. இவங்க ட்ரெஷரி எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் தேடி பார்த்து இங்கே ஒன்றுமே இல்லை, இது என்னடா நாடு நடத்துகிறாருன்னு போயிடுவாங்க. ஆனால் உண்மையான ட்ரெஷரி வந்து கோயிலில் மூலவருக்கு கீழே இருக்கும். அதனால தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே எல்லா கோயிலும் தோண்டும் போது புதையல் இருக்குது, புதையல் இருக்குது, புதையல் இல்லை அவங்க ஸ்டோரேஜ் ரூமே அதுதான் ஆக்சுவலாக. இப்போ பத்மநாபன் பேலஸை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் திறந்துட்டோம், அவ்வளோ செல்வங்கள் அவ்வளோ இடங்கள் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து அவங்க அங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க போர் நடக்கும் போது, இதை மாதிரி யாருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இதே மாதிரி விஷயங்கள் இந்த ரெண்டு ரகசியத்தை தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக பார்த்தோம், அதாவது ராஜராஜ சோழன் வந்து எப்படி வளர்ந்தார், அவருக்கு எப்படி கோயில் கட்டினாங்க, அதுக்கப்புறம் அவர் எப்படி இறந்து போனார், இறந்து போனாருங்கிறது மிஸ்டி எதுவும் தெரியலை. ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு யூகத்தில் வந்து எல்லோரும் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்தோம், அப்புறம் ரெண்டு ரகசியங்களை பற்றி பார்த்தோம். ஸோ இதை தான் சொல்ல நினச்சேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கை நினச்சிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் எழுதி முக்காசி விஷயங்கள் இதில் வந்து மூட நம்பிக்கை இருக்காது. கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கும் நமக்கு தெரியாது. ஹீரோ படத்தில் கூட அழகாக சொல்லியிருப்பாங்க, இந்த எலுமிச்ச பழத்தை வந்து ஏன் வண்டி டயருக்கு மேலே வச்சு தேய்க்கிங்க அப்படின்ட்டு. அது டயருக்கு மேலே இல்லை, அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி குதிரை வண்டி ஓட்டும் போது அவங்க குதிரை மாட்டுக்கும் வந்து இந்த காலோட பாதத்தில் வந்து நிறைய சேரு சகதி எல்லாத்தையும் போகும்போது பாக்டீரியா வைரஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு எலுமிச்ச பழத்தை முதல்ல மீக்க வைக்கும்போது அது வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கனால அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் எல்லாத்துலேருந்தும் அப்படின்றக்காண்டி அந்த காலத்தில் வந்து எலுமிச்ச பழத்தை வண்டிகளில் வச்சு நச்சிருக்காங்க. ஸோ இதை காலப்போக்கத்தில் என்னாச்சு, ரப்பர் டயர் வரைக்கும் வச்சுருந்த எலுமிச்ச பழத்தை தேய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேட்டால் அது வந்து அப்போ தான் நல்லது நடக்கும், நீ எலுமிச்ச பழத்தை ஏற்ற போய்ட்டு அறிவிற்க உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் இங்கே ஏற்றுவீங்க. என்ன கேட்டிருக்கேன் கேள்வி, அந்த கேள்விக்கு ஏற்ற வாங்கியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்வி கேளுங்க மற்றவங்ககிட்ட. வேறு எதுவும் வீடியோ வேணால் டாப்பிக்கில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்ல, ஆர்டிஸ்ட் நம்பர் ஏதாவது ட்ராயிங்கு ஏதாவது பெயிண்ட் பண்ணணும் உங்களுக்கு உங்கள் லவர்ஸே வரப்போதுங்க, முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் ஆளுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆளுக்கு ட்ராயிங் நீட்டாக வரைஞ்சி கொடுத்துருவோம், போட்டோ மட்டும் கொடுத்தா போதும். பென்சிலில் வேணுமா, கலரில் வேணுமா, இல்லை பெயிண்டிங்கில் வேணுமா, எதுனாலும் சொன்னீங்கன்னா வரைஞ்சி கொடுத்தலாம். ஆர்டிஸ்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், உங்களுக்கு வேணும்னா அதில் ஆர்டர் பேரில் நீட்டாக வரைஞ்சி மாசாக தரப்படும். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் வைகுண்டம் ஹரி வைகுண்டம். நன்றி, வணக்கம், பாய், ஜெய் ஹிந்த்.